ஒம்பதில் குரு வந்தால் சொல்லவே வேணாம், எல்லாமே நல்லது தான் பண்ணுவார். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணும். திருமண அமைப்பு, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு, மறுமண அமைப்பு எல்லாம் கை கொடுக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கன்னியா ராசிக்காரர்களுக்கு சத்ரு ஜெயம் ஏற்படும். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஜெயிப்பி. சகலமும் சித்தி பெறும், சகலமும் சித்தி பெறும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான். இந்த 2024 வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது, ராகு கேது கிடையாது, குரு பயிற்சி மட்டுமே. இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால், வாக்கியபடியும் திருக்கணிதபடியும் 1/5/2024 ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி, அதனால் ஒரும் குழப்பங்கள் கிடையாது. அடுத்ததாக குரு பயிற்சியில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர். பிள்ளையார்பட்டி சரண்டர் ஆகிடும். பிள்ளையார்பட்டி முக்கியம். தலைவலி, நரம்பு, முதுகு, சுளுக்கு, கழுத்துலேருந்து ரேடியேஷன் பெயின், காலில் தொந்தரவு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களோட தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம். 8 இருந்த குரு 9 வரார். 9 குரு வந்தால் சொல்லவே வேணாம், எல்லாமே நல்லது தான் பண்ணுவார். ஆனால் பெரியவங்க எழுத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். சொத்தில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதம் வரும். நீங்கள் தான் சமாதானமாக வெள்ளைக்கொடி காட்டி குடும்பத்தில் பெரியவங்க விஷயத்தில் சகோதரர்கள் விஷயத்துலலாம் முடிச்சுக்கணும். அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் காட்டுற கோவம்லாம் காட்டினா கெட்டுப்படும். அதே போல் வந்து தைரியம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணும். குடும்பத்தில் புது வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சி அனுகூலம் காணப்படும். வாகனத்தில் வண்டியில் இருந்த சிக்கல்லாம் தீரும். ஆச்சரியமாக இருக்கும். மனதுக்கு பிடித்த வண்டி வாகனம் மாற்றங்கள் ஏற்படும். கோளர் பதிகத்தை தினமும் கேட்டுக்குது. ஏன்னா ஜென்மத்தில் கேதுவும் 7 இடத்தில் ராகவும் இருக்குது. சும்மா யூடியூப்பில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு உடப்பு. அந்த வைப்ரேஷன் உங்களை காப்பாற்றும். குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். தெய்வ மார்க்க காரியங்களுக்கு அதுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும். மன அமைதியாக இருக்கும். பணப்பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். 8 இருக்கக்கூடிய குருவெல்லாம் இப்போ 9 வராது. படிப்படியாக தீர்த்துடும். 8 இருந்த குரு ஏதாவது தவறான முதலீடெல்லாம் பண்ணி மாட்டியிருப்பீங்க. ஒரே சிக்கலாக இருந்திருக்கும். கிரெடிட் கார்டுலேருந்து நிறைய பணம் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு இந்த கண்ணியில் இருக்க குரு உங்களை காப்பாற்றுவார். கண்ணியில் இருக்கக்கூடிய குரு வேறு என்ன பண்ணுவார்? நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுப்பார். நல்ல நண்பர்களை கொடுப்பார். உறவில் இந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவார். குடும்பத்தில் மட்டும் இந்த ஜென்ம கேது ராகு இருக்கிறனால குடும்பத்தில் அவருடைய உங்கள் ராசியை பார்த்தாலும் குடும்பத்தில் விஷயத்தில் மட்டும் பஞ்சாயத்து கூடாது. புரியுதா? கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு வேறு என்ன பண்ணுவீங்க? திருமண அமைப்பு, ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு, மறுமண அமைப்பு எல்லாம் கை கொடுக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நல்லபடியாக ஸ்மூத்தாக பண்ணிக்கிங்க. புரியுதா? கோவப்படாதீங்க. கோவப்படுறது பெரிய சிக்கலாயிடும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி ஆவேசப்படுவதெல்லாம் தப்பாயிடும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சத்ரு ஜெயம் ஏற்படும். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஜெயிப்பீங்க. ஸ்லோவாக போங்க, ஸ்டெடியாக போங்க, நல்லா வரும். வண்டி வாகன மாற்றங்கள், ஆடை ஆபரண மாற்றங்கள், வீடு நல மாற்றங்கள், புதுசாக இருக்கிற 2 ரூமு வீடை விற்று 3 ரூம் வாங்கணும்னா அதெல்லாம் நினைக்கும். நல்ல பெரிய மனிதர்கள் ஆசீர்வாதம், டிராவல் கிடைப்பது, மகான்கள் தரிசனம் எல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி. 1 வருடம் குரு பயிற்சி என்றால் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார். அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார். கேதுவானவர் கன்னியில் வீற்றிருக்கிறார். இந்த குரு பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது. இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். ஏற்கனவே உலக லெவலில் பொருளாதாரங்கள் குழப்பம், இயற்கை பேரழிவுகள், தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம், பஞ்சம் பிரச்சனை, ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை, தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காம உலக அளவில் வேலையில்லாத பிரச்சனைகள்,
மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள், மருத்துவத்துறையில் சாதனைகள், பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு, தங்கத்தின் விலை உயரக்கூடிய கமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும், நலத்தில் முதலீடு செய்வதும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ் எல்லாம் குழப்பிடிகள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்கள் இடத்தில் இந்த புது வரி போடலாம், அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி. மீடியாவுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட். பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு, அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது. இந்திய மண்ணில் பெண்களுக்கு 33% கிடைப்பது. குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம். ஸ்தான பலத்தோட பார்வை பலம், அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது, ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பது, ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது. இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம், ஸ்தான பலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம், ஞாபகம் வைத்துக்கொள்ளும். எனவே குரு பார்க்குறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம், அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம். ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது செய்யும். சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும். இதில் முக்கியமாக பார்க்கப்படுது இதெல்லாம் புது பலம். நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும், ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு, அது நிறைய பேருக்கு புரியாது. அதாவது முருகரனை வழிபாடுவன் சொல்லுவாங்க, அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு. அது பழனி முருகர் என்றால் நினைத்து கொள்ளுங்கள். பழனி முருகரில் இந்த வீடு கட்டுவது தடையாயிருக்கு, நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது, ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது, தேவையில்லாத மன நிம்மதி இல்லை, தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம்ன்றது, அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயரட்சி அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும், இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும், தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள். அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம். அந்த பழனியுடைய ராஜ அலங்கார படமும் விசேஷம். வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி. போவோம், சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும். அதாவது 7.5 சனின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்பேற்பட்ட மனிதனுக்கும் 27.5 வருஷத்துலேருந்து கண்டிப்பாக 27.5 வருஷத்துக்குள்ளாக 7.5 சனியில் வந்துதான் தீர்வார்கள். சகலமும் சித்தி பெறும், சகலமும் சித்தி பெறும்.